வணக்கம். இது ஆதிதமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதிதமிழச்சி. 27/12/2023 மார்கழி மாதத்தின் 11 நாள் புதன்கிழமை ஆருத்ரா தரிசனம். திருவாதிரை நட்சத்திரம். மார்கழியில் வரும் திருவாதிரை நட்சத்திரம் மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுது. இந்த நாளில் வாராகிதை வழிபாடு செய்கிறவங்க மட்டுமல்லங்க, நீங்கள் எந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக வழிபட்டாலும் இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் செய்யுங்க. நீங்கள் நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும். குறிப்பாக ஐயோ எல்லாம் என் தலை விதி, எனக்கு மட்டும் ஏன்னா இப்படி கஷ்டம் வருது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அது நிச்சயமாக மாறுங்க. மிக எளிமையான விஷயம்தான். நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கேன். பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக நீங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், பஞ்சமி யாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இப்போ நான் சொன்ன விஷயங்களை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்கிறேன். திருவாதிரை திருநாள். இந்த நாளில் நீங்கள் எப்படியாவது சிவாலயத்துக்கு ஒரு அரை கிலோ அளவிற்காவது விபூதியை நீங்கள் வாங்கி கொடுக்கணும். அபிஷேகத்துக்கு நீங்கள் நாளைக்கு நைட்டு கூட கொடுங்க, தப்பு இல்லாத வந்து அந்த கோயிலில் கொண்டு போய் நீங்கள் சேர்த்துடணும், அவ்வளோதாங்க. அவங்க மறுநாள் கூட அபிஷேகம் பண்ணிக்கலாம், தவறு கிடையாது. இல்லைங்க, இந்த பதிவை நான் ரொம்ப டிலேவாக தான் பார்த்தேன், இப்போ நான் கொண்டு போய் கொடுக்கலாமா, அதாவது சாயங்காலம் 6 மணிக்கு மேலே பார்த்தேங்க, 7 மணிக்கு மேலே பார்த்தேன், நான் கொண்டு போய் கொடுக்கலாமான்னா தாராளமாக கொடுக்கலாம். இல்லைங்க, என்னால் முடியலை, நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, சிவாலயத்துக்காக விபூதியை வாங்கி உங்கள் வீட்டில் பூஜை அறையிலையாவது வச்சிருங்க. அதன் பிறகு உங்களுக்கு எப்போ சாத்தியமோ அப்போ கொண்டுட்டு போய் விபூதியை அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு வந்துடுங்க. சிவாலயத்துக்கு விபூதியை இந்த நாளில் நீங்கள் வாங்கி வைப்பதும் வாங்கி கொடுப்பதும் சிவபெருமானின் அருள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க செய்யும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இது போன்ற எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது. இப்போதான் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறைக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். நல்லதே நடக்கும்.